நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி வழங்கும் ஸ்ரீமத் ராமாயணம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். அன்பான என் செல்லங்களா, வேதா பாட்டி ராமாயணம் கேட்க வந்தேளா? இப்ப என்னன்னா, ராமரும் லட்சுமணரும் சீதையே தேடுறான். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, அந்த பஞ்சவடியை சுத்தி தேடியாச்சு, கோதாவரி நதி பக்கத்துல தேடியாச்சு. எல்லா இடத்துலயும் தேடிட்டும் கோதாவரி நதி, மலை, மரம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாச்சு, யாரும் பதிலும் சொல்லலை, ஒரு சூஜனையும் காமிக்கல. ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறச்சே, அல்ப ஜந்துக்களான இந்த பறவைகளும் மிருகங்களும் இவளுக்கு உதவி செஞ்சது, தெற்கே பார்த்து பறந்தது. சரி, அப்போ தெற்கே பார்த்து போகலாம். ஏன்னா எந்த திசையில் போகணும்னே, எந்த திசையில் சீதையை தேடணும்னே தெரியலையே. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் ஒரு வழி கிடச்சிது, ஒரு திசை கிடச்சிது சொல்லிட்டு அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இவளோட ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துன்னு இவள் தெற்கு திசையில் போகிறாள். தெற்கு திசையில போறச்சே ஒரு நாலு குதிரை செத்து கிடக்கிறது கொஞ்சம் தூரம் தள்ளி, அதுக்கப்புறம் ஒரு தேர்ப்பாகன் கீழே விழுந்து கிடக்கிறான். இதெல்லாம் தாண்டி போறச்சேவே ராமர் சொல்றார், ரெண்டு ராட்சஸா சீதைக்காக சண்டை போட்டிருக்கணும், பெரிய யுத்தமே இங்க நடந்திருக்க போல இருக்கே, இன்னும் கொஞ்சம் போய் பார்ப்போம் அப்படின்னு போறச்சே தூரத்துல ஒரு உருவம் படுத்துட்டு இருக்கு. ஓ பத்தியா, ஒரு ராட்சசன் செத்து கிடக்குறான் அப்படின்னு நினைச்சு நீ வா கிட்டக்க போறா. ராம 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 ராமன்னு சத்தம் கேட்கறது. என்ன சத்தம் இது, ராமர் பேர் யார் சொல்றான்னு கிட்டக்கு போய் பாக்குறச்சு தான் தெரியறது. படுத்துட்டு இருக்கிறது ஜடாயு. ஜடாயோ, நீங்க என்ன இப்படி கிடக்குறேன், யார் உங்களை இப்படி பண்ணினா, யார் அடிச்சா சொல்லிட்டே போய் ராமர் அவர் அப்படியே கட்டி தழுவின்ட்டார். ராமா வந்தியா, ராமா வந்தியா, உனக்காக நான் உசுரை வச்சுட்டு இருந்தேன்ப்பா, நான் இதான் நல்ல வேலை நீ வந்துட்ட, உங்ககிட்ட விஷயத்த சொல்லாம நான் போயிடுவேணும்னு பயந்துட்டேன்ப்பா. என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவர் மூச்சரிக்க சொல்றார், ராமா ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிட்டான், அவனை தடுக்கிறதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணினேன், அவனோட ரொம்ப சண்டை போட்டேன், ஆனா கூட அவன் சிறகை வெட்டிட்டு போயிட்டான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறார். அப்ப ராமர் சொல்றாரு, அச்சோ இவ்வளவு தூரம் ஆயிடுத்தா, எங்களுக்காக நீங்க அடிபட்டு உசுர விடுற அளவுக்கு போயிடுதா, உங்களுக்கு நாங்க என்ன நன்றி கடன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதார். கொஞ்சம் விவரமா விஷயத்த சொல்லுவேளான்னு கேக்குறச்சே அவர் மூச்சரிக்க சொல்றாரு, பாவம் நான் மரத்துல படுத்துட்டு இருந்தேன், என்னோட மரத்துல சீதை வந்து லட்சுமணா ராமான்னு கத்துற சத்தம் கேட்டது, ஓடி வந்து பார்த்தாக்க ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிருக்கான், அடடா சொல்லிட்டு அவனை நல்லா சண்டை பிடிச்சிட்டு அவனோட நல்லா யுத்தம் பண்ணினேன், யுத்தம் எல்லாம் பண்ணி பார்த்தா கூட அவன் வந்து நான் நினைச்சேன் அவனோட சண்டை போட்டு இருக்கிறச்சேவே, நீங்க வந்துட்டேடா நன்னா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சண்டையை தாக்காட்டின்றே இருக்கேன், முள்ள முள்ள சண்டை போட்டுட்டே இருக்கேன், ஆனா அவனும் அப்படித்தான் யோசிச்சான் போல இருக்கு, நீங்க வந்துட்டா சீதையை தூக்கிட்டு போக முடியாதுன்னு அவன் அவசர அவசரமா என்ன பண்ணிட்டான், கத்தி எடுத்து என்னோட ரெண்டு ரெக்கையும் வெட்டிட்டான், என்னால அதுக்கு மேல சண்டை போட முடியல, என்னை மன்னிச்சுக்கோப்பா, சீதையை என்னால காப்பாத்த முடியல சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறார். ராமர் கதி கலங்கிட்டா இருப்பா, அவன் இத்தனை தூரம் தனக்காக உசுர விட்டதும் போறாதுன்னு சீதையை காப்பாத்த முடியலையேன்னு சொல்லிட்டு இவ்வளவு வருத்தப்படுறாரு இவர் சொல்லிட்டு அவர் அப்படியே தட்டி அணைச்சுட்டார் அவர். அதுக்கப்புறம் இவர் சொல்றார், ஜடாயு சொல்றார், ராமா ஒரு ஆள் ஒரு சமயத்துல ஒரு சாமான இழந்தா அது இந்த முகூர்த்தத்துல இழந்தாக்க அவனுக்கு அந்த சாமான் திரும்பி கிடைச்சிடும்னு சொல்லிட்டு நம்ம வேதங்களை சொல்லியிருக்கு, இது அப்படிப்பட்ட ஒரு சமயம்தான், அதனால நீ சீதையை இழந்தாலும் அவள் பதிவிரதையா கற்பு தன்மையோட திரும்பி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவள், அவளும் நீயும் சந்தோஷமா இருப்பேள், இந்த முகூர்த்தம் அப்படிப்பட்ட முகூர்த்தம் அப்படின்னு ஆசீர்வதிச்சு உசுர விட்டுட்டார். ராமரும் லட்சுமணரும் கதறி அழுதுட்டா, இதுக்கு என்ன நம்ம பதில் பண்ண போறோம், இந்த நன்றி கடனை எப்படி நம்ம செலுத்த போறோம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதா பாவம். அதுக்கப்புறம் காரியங்கள் நடக்கணுமே, அதனால சிதை மூட்டி அக்னி வளர்த்து அதுல ஜடாயுவை வச்சு அவருக்கு வேணுங்கிற இறுதி சடங்கள்லாம் ரொம்ப கிரமமா ரொம்ப நல்லா அக்கறையோட அவ ரெண்டு பேரும் செஞ்சா. ராமரை பெத்த தசரதற்கு கூட கிடைக்காத பாக்கியம் இந்த ஜடாயுவுக்கு கிடைச்சது. ஜடாயு ராமர் கையால எல்லா காரியங்களும் செய்ய பெற்றார். அதுக்கப்புறம் ராமர் வந்து மனுஷரா பறந்திருந்தாலும் சில சமயங்கள்ல அவர் தெய்வம்தான் அப்படின்னு காமிக்கிற நிரூபிக்கிற சமயம் ஒண்ணு உண்டு, அது இப்ப நடந்தது. அதாவது ராமர் ஸ்ரீமன் நாராயணனா அந்த ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்தார். அந்த மோட்சம் கொடுத்த காரியம் ரொம்ப விசேஷமானது, ரொம்ப அற்புதமானது. அதனால ஜடாயுவுக்கு மோட்சமும் கிடைத்தது, ராமர் கையால காரியங்களும் செய்ய கிடைச்சது. பெரிய மகாத்மா ஆயிட்டார் ஜடாயு, அவருக்கு அவரோட ஜென்மம் ரொம்ப சாபல்யம் ஆயிடுத்து, மகா புண்ணியமான ஆத்மா ஆயிட்டார் அவர். அதுக்கப்புறம் ராமர் எல்லா காரியங்களும் அவருக்கு கிரமமா செஞ்சு முடிக்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ரெண்டு பேரும் அங்கேயே உக்காண்டா கொஞ்ச நேரம். என்ன பண்ணன்னு தெரியல, ரொம்ப வருத்தமா இருக்கு, சீதையையும் காணல, இந்த ஜடாயுவையும் பறி கொடுத்துட்டோம், நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம், நல்ல விதமா 13 வருஷம் போச்சேன்னு பார்த்தா 14வது வருஷம் இத்தனை கஷ்டங்கள் வருமா, இத்தனை சங்கடங்கள் வருமா, இதெல்லாத்தையும் மீறி நம்ம எப்ப நம்ம அயோத்திக்கு போறோம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே தங்கிட்டான்.
அதுக்கப்புறம் சரி, எத்தனை நேரம் இப்படி உட்காந்துருக்க முடியும், அடுத்த காரியத்தை பார்க்கணுமே, சரி கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு திரும்பியும் அவ இந்த வில்லு அம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு தெற்கு திசை தான் இப்ப தெரிஞ்சிட்டதுனால இல்லாட்டா எந்த திசையில போனனே தெரியாம இருந்தது. நாலு திசையில எந்த பக்கம்னு போக முடியும்? சரி, தெற்கு திசைன்னு தெரிஞ்சதுனால இப்ப தெற்கு பக்கமாவே நம்ம போவோம், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு இவா மாட்டுக்கு நடக்கிறா நடக்கிறா நடக்கிறா. காட்டுல ஒண்ணு எத்தனை தூரம் இவ எங்க போறாளோ ஏது பண்ண போறாளோ ஒண்ணும் தெரியல. இன்னும் எத்தனை கஷ்டங்கள் வருமோ, அதெல்லாம் கூட அவ எப்படி சந்திக்க போறா, எப்படி எதிர்கொள்ள போறாங்கிறத நம்ம அடுத்த தொடர்ல இருந்து பார்ப்போம். ராம் ராம், ஜெய் ராம் ஜி.